ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதிக்கம். நாம் நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து ஒரு பேக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ஆல்மண்ட் ஹனி கேக். இது ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு டெக்ஸ்சரில் வந்த கேக் ரெசிபி. நான் இது நாள் வரைக்கும் பண்ணதுலே ரொம்ப பிடிச்சி நான் விரும்பி சாப்பிட்ட கேக் ரெசிபினா அது இதை தான் நான் சொல்லுவேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபி எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து பிங்க் கமெண்ட்லேயே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்லேயே சைடில் கொடுத்துருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக் எடுத்திருக்கேன். ஒரு எக் எடுத்துகிட்டு அது எல்லோ ஒயிட் ரெண்டுமே சேர்த்து நான் எடுத்துகிட்டு இது பீட்டெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம், ஸ்மூத்தியே ஒரு மிக்சர் தான் பண்ண போகிறோம். இங்கே இருக்க எல்லா பொருளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் இந்த கேக்கு. இந்த கேக்கில் வந்து நோ சுகர் நோ மைதா, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக்கும் கூட. பாதாம் பருப்பு வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒரு எக்கை வந்து நல்லா இப்போ வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. எல்லாம் எக் எல்லாவும் ஒயிட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க போதும். ஸோ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஹனி வந்து நான் வந்து அரை கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹனி ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா இதில் வந்து சுகர் கிடையாது. ஸோ இந்த கேக்கோட ஹோல் சுகரும் வந்து இந்த ஹனி தான். ஸோ வந்து ஹனியை வந்து ஒரு அரை கப் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஹனியும் எக்கும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட வெண்ணிலா எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பாதாம் ஆல்மண்ட் ஆயில் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு தான், ஸோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சோடா வேணாம். நம்ம வந்து இது ரொம்ப ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ஒரு பேக்கிங் ரெசிபின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மைதா கிடையாது, சுகர் கிடையாது, பேக்கிங் சோடா கிடையாது. ஸோ வந்து பாதாம் பருப்பு போட்டு பண்ணுறதுனால ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் பாதாம் பருப்பை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வறுக்காமல் பொடி பண்ணோன்னா ரொம்ப ஆயில் வந்து ரிலீஃப் ஆகும். ஸோ நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். பொடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். வறுத்து பொடி பண்ணும்போது வந்து ஒன்று ரெண்டாகவே கூட க்ரஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப பேஸ்டாட்டாக அரைச்சிங்கன்னா அது வந்து பேஸ்ட்டாக மாதிரி ஆயிரும், அதுலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகும். அதனால் பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுட்டு அதை வந்து அரை கப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து கிராமில் வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா நான் அப்போ வந்து மெஷரிங் கப்பில் தான் அளந்திருக்கேன். ஸோ வந்து இதை நான் கிராமில் வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட மெஷரிங் கப்லனா ஏதோ ஒரு இதுலேயே அளவெடுத்தீங்கன்னா அதுலேயே வந்து எல்லாமே அளவெடுக்கணும், அது மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பேக்கிங் ட்ரே வச்சு பண்ணல, ஏன்னா கொஞ்சமான அளவில் தான் பண்ண போகிறேன். அதனால் ஒரு சின்னதாக ஒரு கப் மாதிரி எடுத்துகிட்டு இது என்கிட்ட இருந்த பழைய டிஃபன் பாக்ஸில் சென்ட்ரு, அதாவது அடுக்கு கேரியர் இருக்கும்ல அதில் சென்டராக இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸ் இது. அதில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த டோ மிக்சரை வந்து இதில் ஊற்றிட்டு எப்பயும் போல் நான் வந்து உப்பில் வேக வைக்கலை. இன்றைக்கி வந்து வெறும் கடாயில் உள்ளுக்கு வேக வச்சுருந்தேன். 25 நிமிஷம் ஆச்சு. ஸோ வந்து இதை நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப டெக்ஸ்சராக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இதே கிராம் மெஷர்மெண்ட்டில், மெஷரிங் கப் மெஷர்மெண்ட்டில் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தியாக இருந்துச்சு. இது நாள் வரைக்கும் நான் பண்ண கேக்கிலே ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சி சாப்பிட்ட கேக் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.